திருச்சி ஸ்ரீரங்கம் கோவில் வளாகத்தில் 3 லட்சம் ரூபாய் மதிப்பில் புதியதாக கட்டப்பட்டுள்ள பிரம்மாண்ட சுவரில் கோவில் யானை ஆண்டால் ஆனந்த குளியல் போடும் காட்சி அனைவரையும் கவிழ்ந்துள்ளது. கடந்த 1986 பொள்ளாச்சியில் இருந்து 8 வயதில் திருச்சி ஸ்ரீரங்கம் கோவிலுக்கு கொண்டுவரப்பட்டு இந்த யானைக்கு ஆண்டாள் என பெயர் சூட்டப்பட்டது. தற்போது 41 வயதாகும் ஆண்டாள் யானை பக்தர்களிடம் அன்பாக பழகி வருகிறது. உரிய வசதியின்றி காவிரி மற்றும் கொள்ளிடம் ஆற்றிற்கு கொண்டு செல்லப்பட்டு ஆண்டாள் குளிக்க வைக்கப்பட்டு வந்தது. இந்நிலையில் கோவில் யானை ஆண்டாள் குளிப்பதற்கு ஸ்ரீரங்கம் சன்னதி அருகே நன்கொடையாளர் உதவியுடன் 3 லட்சம் ரூபாய் மதிப்பில் பிரம்மாண்ட ஷவர் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த ஷவர் திறக்கப்பட்டதை அடுத்து ஆண்டாள் மிகுந்த உற்சாகத்துடன் ஆனந்த குளியல் போட்டு மகிழ்ந்தது. தோகை கொடுத்துருக்கீங்களா? பிரம்மாண்ட ஷவருக்கு தண்ணீர் பெறுவதற்காக 96 அடி ஆழத்துக்கு புதியதாக ஆழ்துளை கிணறு குழாயும் அமைக்கப்பட்டுள்ளது. ஏப்ரல் மே மாதங்களில் கோடை வெயில் கடுமையாக இருக்கும் என்பதால் யானை அடிக்கடி குளிக்க வைக்க வேண்டும் என மாவட்ட வன அலுவலர்கள் கால்நடை மருத்துவர்கள் அளித்த அறிவுரையை ஏற்று இந்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக கோவில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. மேலும் இதேபோல் திருவானைக்காவல் ஆலயத்தில் உள்ள யானை அகிலா குளிப்பதற்காக 1 லட்சம் ரூபாய் செலவில் ஷவர் அமைக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. ரொம்ப அதிர்ஷ்டம் செஞ்சதுன்னு சொல்லணும். ஏன்னா ரங்கநாதர் கோவிலில் வந்து முதல் பிரசாதம் வாங்குற யானை. இந்த கோவிலை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ யானைன்னு சொல்லவே மாட்டோம். ஒரு அக்ரிணியிலேருந்து இவ்வளோ உயர்தினியாக தான் பேசுவோம். ஆண்டாள் தான் எல்லாருமே பேசுவோம். ஊர் ஃபுல்லாக அப்படி தான் கூப்பிடுவோம். அவளை வந்து ஒரு அக்ரிணியாக சொன்னாலே எங்களுக்கெல்லாம் பிடிக்காது. அப்படிங்கும்போது அவளுக்கு குளிக்கிறதுக்கு வந்து இப்போ கொள்ளடம் அடிக்கடி வத்தி போயிடுறதுனால இந்த ஏற்பாடை பண்ணணும்னு இருந்து அப்புறம் ஐயா அவங்க வந்தாங்க. அவங்கள்ட்ட சொன்னோடனே நான் செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லி மழையில் குளிக்கிற அளவுக்கு எப்போவுமே யானை வந்து தண்ணியில் விளையாட ரொம்ப ஆசைப்படும். அதை வந்து நம்ம மழை பெய்யும்போது அவுத்துட்டு விளையாடுறதுங்கிறது கஷ்டம். அதுக்காக செயற்கையாக ஒரு மழையை ரெடி பண்ணி அதில் குளிக்க வைக்கிற மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த இன்ஜினியர் முரளிங்கிறவரை வச்சு ஒன்று ஒன்று இவ்வளோ வச்சு பார்த்து அளவு வச்சு பார்த்து கல்லுலேருந்து இதோட மெஷர்மெண்ட்லேருந்து எல்லா யானையை வச்சு பார்த்து செஞ்சுருக்கோம். அது யானைக்கு ரொம்ப பிடிச்சி சந்தோஷமாக இருக்குது.